ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழினி எடிஸ் யூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நாம வேர்ட் ஆஃப் கானர் அப்படிங்கிற சைனீஸ் டிராமாவோட எபிசோட் 2 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங், அன்பான பொண்ணான நம்ம ஜியாங் சாண்டைய வீச யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது வேற யாரும் இல்ல, வெண்தான். குருஜி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இங்க பாரு, உன்னோட கலைகளை வச்சு மத்தவங்களை நீ கஷ்டப்படுத்த கூடாது, இதுக்கு தான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்டைய மடிச்சு அவகிட்ட கொடுக்க, இவன் தானே அப்படி பண்ணா அப்படின்னதும், நீ அமைதியாயிரு, என்னோட சிஷியான இவ பண்ண தப்புக்கு நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வென் ஷாவ் கிட்ட மன்னிப்பு கேட்க, இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, இந்த மதுபானம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வா போவோம் அப்படின்ட்டு வென் அந்த ஜியாங்க இழுத்துட்டு போக பாக்க, உன்னு அப்புறம் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பழிப்பு கட்டிட்டு அங்க இருந்து போவா. அப்புறம் ஜாவ் போய் அதே இடத்துல மறுபடியும் உட்கார வெயில் பண்றதுக்கு அந்த சின்ன பையன் இருப்பான். அவன் வந்துட்டு, உங்களுக்கும் கலைகள் எல்லாம் தெரியுமா, நான் தப்பா நினைச்சிட்டேன், என்னையும் மன்னிச்சிருங்க, நான் ஐந்தாம் படையை சேர்ந்தவன், என்னோட பேரு சிங்லிங், உங்களோட பேர் என்ன, நீங்க எந்த படையை சேர்ந்தவங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, நான் அப்படிலாம் இல்லப்பா, நானே ஒரு சாதாரண மனுஷன்ப்பா, வெயில் காத்த வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்களே, உங்களோட உடம்பு பலவீனமா இருக்கு, மருத்துவ உதவி தேவைப்பட்டாலோ இல்ல தங்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ எங்களோட இடத்துக்கு வாங்க, நாங்க நிச்சயமா உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அவன் கிட்ட கொடுக்க, தம்பி இதை எதுக்கு இவன் கிட்ட குடுக்கறீங்க, அப்பா சொல்லிருக்காருல, நண்பர்களையும் நம்ம சேர்க்கணும், குடும்ப ஆட்கள் மட்டும் இருந்தா போதும், நண்பர்களை சேர்த்தாதான் நமக்கு பின்னாடி உதவியாகும் சொல்லிருக்காருல, அதுக்காக இவனை போய் சேர்க்கறீங்க, இவன் பார்த்தா எப்படி இருக்கான், ஒரு பிச்சைக்காரன், இவன் நல்லவன் நீங்க எப்படி நம்புறீங்க தம்பி அப்படின்ட்டு செங்கிலின் பக்கத்துல இருந்த அவனோட அந்த பாடி கார்டு கேட்க, அவர் சொல்றதும் சரிதான், உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா போங்க தம்பி, போய் வேலையை பாருங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல அப்படின்ட்டு சாவு சொன்னதும், ஆமா நானும் மறந்துட்டேன், எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வந்தேன், நான் கிளம்புறேன், அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்லிங் அந்த பாடி கார்டோட அங்க இருந்து போயிருவான். அப்புறம் அவன் கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்னு இருக்கும்ல, அதை கையில வச்சுட்டு சாவ் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், எதுக்காக குருஜி இப்படி பண்ணீங்க, விட்டா நான் அவனை பழி வாங்கி இருந்திருப்பேன் அப்படின்ட்டு அழகான பொண்ணான நம்ம ஜியாங் சொல்லிக்கிட்டே வர வென்கிட்ட, நீ வேகமா செயல்படுறவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அப்படியா, வேகமா செயல்படுறவங்களா, அதை யாரு? நான்கு பருப்படுவே வீரர்கள், நான்கு படை பருவ வீரர்களா, இதை நான் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு ஜியாங் சொல்ல, நான் நினைச்சது சரினா, இது அவனே தான் அப்படின்ட்டு வென் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜாவ் நடந்து வந்துகிட்டு இருப்பான், ஒரு அந்த போட்டு மாதிரி இருக்கும், அங்க பழகுட்டி ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருப்பாரு, அவனை தட்டி எழுப்ப, என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னதும், ஒரு மலைய தூரமா இருக்கும், அதை காட்டி அங்க போனோம், அங்க போனோமா, அங்க போனா வெள்ளி காசுகள் 3, உன்கிட்ட இருக்கா? இருக்கே. யாப்பா நீ என்ன லூசாப்பா, இங்க இருந்து அந்த 3 வெள்ளி காசுக்கு 10 தடவை போயிட்டு வந்துடலாம்ப்பா, நீங்க சொன்னீங்க நான் சரி இருக்குன்னு சொன்னேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு ஜாவ் கேட்க, நீ என்ன என்ன ஏமாத்தணும் பாக்குறியா, நீ ஒரு பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிற, இப்படி சொல்லித்தான் நீ எங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இங்க தெரிஞ்சுகிட்டு இருக்கியா, போய் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகோட்டி மறுபடியும் படுத்து தூங்க பாப்பாரு. மரியாதை தராதவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் கூட வாங்க, நானும் அங்கதான் போறேன் அப்படின்ட்டு ஆப்போசிட்ல நின்னு வெண்ணு சொல்ல, குருஜி அவனை எதுக்கு நம்ம கூட கூப்பிடுறீங்க அப்படின்ட்டு சுயாங் சொல்ல, ஏப்பா ஏப்பா எனக்கு வந்த கஷ்டம் ஏப்பா நீ கெடுக்குற அப்படின்ட்டு அந்த படகுட்டி சொல்லிட்டு, ஏப்பா உனக்கு இப்ப அங்கதானே போகணும், நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட படகை ஸ்டார்ட் பண்ணிடுவா, திரும்ப பாக்கலாம் அப்படின்ட்டு வென்கிட்ட சொல்லிட்டு ஜாவும் அங்க இருந்து போயிருவா. எதுக்காக குருஜி நீங்க இவன்கிட்டயே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சுயாங் கேக்க, இவன் ஒரு வீரன், போயிட்டு வா நம்ம நிச்சயமா சந்திப்போம் அப்படின்ட்டு வென் சொல்லிக்கிட்டு இருக்க, ஜாவ் அங்க இருந்து போயிருவான். அப்புறம் அந்த படகுல செங்கிலிங் கொடுத்த அந்த அட்ரஸ் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு தான் ஜாவ் வந்திருப்பான். வந்து நின்னதும், இங்க என் உயிரே போனாலும் எனக்கு சம்மதம் தான், எவ்வளவு பெரிய இடம் இது, அற்புதமான இடம் அப்படின்ட்டு அந்த பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் அது இறங்கும், ஏய் ஒழுங்க காசை கொடுத்துட்டு போய், இப்படி என் படகுல ஃப்ரீயா வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே, இப்படி ஏமாத்தணும் நீ நினைச்சிட்டு இருக்க, ஒழுங்க காசை கொடுறா காசு கொடு அப்படின்ட்டு அந்த படகு வச்சு கத்திக்கிட்டு கிடப்பான் பின்னாடி இருந்து. ஆனா அவனுக்கு அதெல்லாம் கேட்காத, அந்த இடத்த அப்படியே இயற்கை காத்து வாங்குற மாதிரி ரசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். இப்படி காசை கொடுக்க போறே இல்லையா, நீ மட்டும் காசு கொடுக்கல, நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டா, உன்ன விரட்டு வேண்டாம் அப்படின்ட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்க, ஓ என்ன நீங்க பிடிச்சிருவீங்களா, எங்க பிடிங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறக்க ஆரம்பிச்சிருவான். ஜாவ் அப்படியே அந்த தீவை பார்த்த மாதிரி அப்படியே ஸ்லோவா பறந்து போய்கிட்டு இருப்பான். போய் ஒரு இடத்துல குதிச்சு நிப்பான், திரும்பி அந்த இடம் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பான். அப்படியே ஃபிளவர்ஸ் செடியா இருக்கும், அங்க ஒரே ஒரு உடஞ்ச படகு மட்டும் இருக்கும். அப்ப தன்னோட மதுவை எடுத்து குடிக்கணும் போவான், அதுல மது இருக்காது, குடிக்கணும்னு அது அந்த மதுல ஒரு சொட்டு வர நேரம் ஏதோ காத்து தன்னை கிட்ட வர மாதிரி இருக்கும், அது ஒரு விசிறி. அந்த விசிறியை பார்த்ததும் இவன் அப்படியே பின்வாங்க, அந்த விசிறி இவன் கூட ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும், அதுல இருந்து இவன் தப்பிப்பான். அப்ப வென் வந்துருவான், அது வென்னு தான் அந்த விசிறிய விட்டுருப்பான். இவனா மறுபடியும் அப்படின்னு நினைக்க வென் இவன் கூட சண்டைய போட, வென்னோட மனசுல இவனோட தோற்றம் போய் இவனோட தோற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு வென்னோட மனசு நினைச்சுக்கிட்டு இருக்கும். ரெண்டு பேரும் அப்படியே அழகா சண்டை போட்டு விட்டுருப்பாங்க.
திடீர்னு வென் காணாம போக எங்கடா போனா அப்படின்ட்டு சுத்தி யோசிக்கிறப்ப அந்த உடஞ்சு படகுக்கு பின்னாடி இருந்து வருவான். மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கடைசியில அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே நிப்பாங்க தள்ளி. யார் நீ, உனக்கு என்ன வேணும், எதுக்கு நீ என் பின்னாடி வர அப்படின்ட்டு ஜாவ் என்ன பார்த்து கேக்க, உங்களோட கலைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, அப்படியே காற்றுல மிதக்குற பூக்கள் மாதிரி இருந்தது, மேகங்களுக்கு நடுவுல மறைஞ்ச நிலா மாதிரி இருந்தது அப்படின்னதும், இவன் யாரு, நான்கு பருவ படைய பத்தின வார்த்தைகள் எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்ட்டு ஜாவ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஒரு மது குடிக்கலாமா, என்னோட போட் இங்கதான் இருக்குது, வாங்களேன் போகலாம், உங்களுக்கு மது ரொம்ப பிடிக்கும் போலயே அப்படின்னு கேட்கா. இப்ப எதுக்குதான் வந்த, நேராவே கேட்க விஷயத்த சொல்லு அப்படின்ட்டு ஜாவ் கேட்க. நீங்க தானே திருப்பி சந்திக்கலாம்னு சொன்னீங்க, அதை சந்திக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு வென் சொல்ல, இவன்கிட்ட பேச முடியாது அப்படின்ட்டு ஜாவ் அங்கிருந்து பறந்து போயிருவான். திரும்ப எப்ப சந்திக்கலாம் அப்படின்ட்டு வென் அங்கிருந்து கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் செங்லிங்கோட அந்த தீவுக்கு வந்ததும் ஒரு பணியால ஜாவை கூப்பிட்டு உள்ளக்கு போய்கிட்டு இருக்கா. அங்க சில பேர் கலைகள் எல்லாம் கத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஒருத்தனை காட்டுவாங்க, தம்மாக முன்னாடி இருப்பா, அவரு ஒரு அரசர் தளபதி. அவர் தம்மாக முன்னாடி இருந்துகிட்டு, அப்ப இந்த நாட்டுக்குள்ள ஒரு பாடல் பரவிக்கிட்டு இருக்கு, குழந்தைங்க மூலமா பரவுது. அப்படியா, அப்படி என்ன பாட்டு அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்க, உடனே அந்த மகன், வர்ண மேகங்கள் எல்லாம் பளிங்கு போல செதறி போகுது, கென்யா மலைக்கு ஆபத்து வரப்போகுது, அது அழிய போகுது அப்படின்னு சொல்லி சிறுவர்கள் எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்கப்பா. என்னது கென்யா மலைக்கு ஆபத்தா, பளிங்கு போலையா, அப்பா ஒருவேளை இது பளிங்கு கவசத்தால, பேசாத, நிறுத்து, இதுக்கு மேல பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறனா, ஜா உலக வரதை பார்த்த அவரு, யார் இவன் அப்படின்னு கேட்டதும், நம்ம செங்லிங் கூட்டிட்டு வந்திருக்காப்பா, ஒரு பிச்சைக்கார பாவம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான், பணத்துக்காக வந்திருக்கான், நானும் செங்லிங் சொன்னதால விட்டுட்டேன்ப்பா அப்படின்னதும், இங்க பாரு உன்னோட தம்பிகளை நீ தான் இனிமே பத்திரமா பாத்துக்கணும், நீ தான் மூத்த அண்ணன், நீ என்ன பண்ற அப்படின்னா, செங்லிங் யாருமே இந்த தீவை விட்டு வெளியில போக கூடாது, அது உன்னோட பொறுப்பு அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னதும் சரிப்பா அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாவை ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போக, அது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும், இப்போதைக்கு இந்த ஒரு அறை தான் காலியா இருக்கு, நீங்க இங்க தங்கிக்கோங்க அப்படின்னதும், இதுவா, இதுவே எனக்கு போதுமே, அப்புறம் இன்னொரு உதவி, இந்த மதுபான குடுவை இருக்குல்ல, இது ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு புரிஞ்சது, முதல்ல உங்களுக்கு மதுபானம் கொண்டு வர, அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியால் அங்கிருந்து போயிருவான். அப்புறம் சொர்க்கப்படையை சேர்ந்த இளவரசர் ஜின்ன காட்டுவாங்க, அவன் முன்னாடி ஒரு பணியால் வந்துட்டு சிறுவர்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுது, அது பளிங்கு கவசத்தை பத்தி இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், உளவாளி சொல்லியிருக்கான் அப்படின்னதும், அப்படியா, சீக்கிரம் அது என்னன்னு விசாரி, பளிங்கு கவசத்தை நான் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்புறம் ஜாசூயை பின்பற்றின நம்ம ஒரு ஆள் போனால, அவன் விட்டுட்டான், அவன் இப்ப எங்க போனான்னு தெரியல, அவன் தந்திரவன், எங்கேயாவது அவன் மறைஞ்சிருப்பான், அவனை கண்டுபிடிக்க சொல்லுங்க சீக்கிரம் அப்படின்ட்டு அந்த இளவரசர் ஜின் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் ராத்திரி நேரம் ஜாவ் தன்னோட அறையில உட்காந்து மதுபானம் குடிச்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவனோட உடம்புல வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். என்னடா இது அப்படின்னு பாக்குற நேரம் அந்த நரம்புகள் எல்லாம் துடிக்கும், அவனுக்கு அந்த ஆணி துண்டை இறக்கி இருக்கிறதால அவனோட சக்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பலம் இழந்துகிட்டு வரும். அந்த நரம்பு அப்படியே இந்த பச்சை கலர்ல கிரீன் கலர்ல துடிக்கிறத பார்த்தோன்னே அதை கட்டுப்படுத்த அவன் முயற்சி பண்ணுவான். அப்படியே யோகா நிலையில அமர்ந்து உட்காந்து அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க நேரம் திடீர்னு வெளியில சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்ட்டு வெளியில வந்து பார்க்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ட்டு சில பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பூச்சாண்டிகள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அங்க வந்துரும். அவங்க வந்து அங்க இருக்கிறவங்கள தாக்கிக்கிட்டு இருக்கு, அந்த குடு இதெல்லாம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். என்ன நடக்குது இங்க, இவங்க எப்படி இங்க வந்தாங்க, இவங்கள பத்தி நான் புத்தகத்துல படிச்சிருக்கேனே, இவங்க இத்தனை நாள் அமைதியா தானே இருந்தாங்க அப்படின்ட்டு ஜாவ் ஓட்டு மேல நின்று நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப ஒரு குருவி பறந்து போகும், இந்த குருவியை, இது சொர்க்கப்படையை சேர்ந்த குருவியை, இது எப்படி இங்க வந்தது, சரி இவங்களை காப்பாத்துவோம் அப்படின்ட்டு அங்க கீழே இறங்கி வந்து அந்த பூச்சாண்டிகள் டீம் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த அப்புறம் யாரோ ஒரு பெரியவர் ஒரு பையனை கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு சில ஒரு அறைக்குள்ள அந்த பூச்சாண்டிகள் டீம் எல்லாம் போவோம். என்னடா நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்ப அந்த பூச்சாண்டிகள் அந்த ஒரு பையனை கூட்டிட்டு ஓடனால அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவனை பின்னாடியே போய்கிட்டு இருப்பான். அங்க நம்ம படகோட்டி இருப்பார்ல, அவர் தான் அந்த சின்ன பையன் செங்லிங்க கூட்டிட்டு போவாரு. அந்த படகோட்டி அந்த பூச்சாண்டிகள் டீம் கூட சண்டை போட்டுட்டு இருக்க செங்லின் ஒரு தூணுக்கு பின்னாடி நின்று மறைஞ்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த படகோட்டியால பெரியவரால ஒரு சில நேரத்துக்கு முன்னாடி அவரால் சண்டை போட முடியாது, அவருக்கு ரொம்ப காயங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு காகிதங்கள்ல வீல் மாதிரி கூறிய கத்தி மாதிரி அந்த காகிதம் அவரை வந்து தாக்கிக்கிட்டு இருக்கும். அந்த நேரம் நம்ம ஹீரோ வர அசாவும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த பெரியவரை பார்த்து, தம்பி நீயா அப்படின்ட்டு அவர் கேட்க, ஆமா நானேதா, நீங்க அவனை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து போங்க அப்படின்னு சொன்னது, வாப்பா தம்பி அப்படின்ட்டு அந்த பெரியவர் செங்கிலிங்க கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போயிருவாரு. அப்ப நம்ம ஹீரோ எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுக்கிட்டு நிமிந்து பாப்பா, ஒரு ரவுண்டான ஒரு ஷேப் இருக்கும், அந்த ஷேப்ல உட்காந்து வென் சிரிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். இவன் எங்க இங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் ஜாவ் அங்கிருந்து பறந்து அந்த போட்ல ஏறிடுவான். அந்த போட் அங்கிருந்து போய்கிட்டு இருக்கும். திரும்பி பாக்குறப்ப அந்த ரவுண்ட் ஷேப்ல வென் இருக்க மாட்டான், எங்க போனா, அதுக்குள்ளே மாயமா மறைஞ்சிட்டானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிருவான்.
அதே நேரம் உள்ள செங்லிங்கோட அப்பாவையும் தம்பியும் காட்டுவாங்க. அந்த பூச்சாண்டிகள் டீம்காரங்க பழங்கு கவசம் எங்க இருக்கு சொல்லிங்க, அந்த பழங்கு கவசம் கொடுங்க இல்லனா உங்களோட உயிரை எடுத்துருவேன் அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க, நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தை அழிச்சாலும் பரவாயில்ல, நான் பழங்கு கவசத்தை தரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த தளபதி அந்த தலைவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே அவர் வெட்டி கொன்றுவாங்க. அந்த பிள்ளைங்க தான் அப்பா இறந்ததை பார்த்து கதறிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கும். அங்க ஜாவ் அந்த சின்ன பையன் செங்லிங் மூணு பேருமே வந்திருப்பாங்க. யார்பா நீ, எங்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சாவை பார்த்து சொல்ல, பரவாயில்ல பெரியவரே, நீ என் படகுல வந்ததுக்கு வெள்ளி நாணயங்கள் தரணும், அதை மறந்துடாத, இப்போ ஒரு தடவை வந்திருக்க, ரெண்டு தடவை வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பையன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு வலி அதிகரிச்சதால ஜாவும் உட்கார்ந்து அப்படியே தியானம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனோட காயத்தை அவன் குணப்படுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப வெளியில அந்த வீல் மாதிரி அந்த காகிதங்கள் பறந்து வர அவங்க வந்துட்டாங்க. இப்பவே நீங்க இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்ல, இல்ல போக முடியாது, நீங்க ஒரு ரெண்டு பேரும் உங்களோட காயங்களை குணப்படுத்திக்கோங்க, எனக்காக தானே நீங்க இதெல்லாம் பண்ணீங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்லிங் வெளியில வேகமா வந்து அவளை தாக்குறதுக்கு தயாரா நிப்பான். ஆனா அங்க அந்த பூச்சாண்டிகள் வரதை பார்த்ததுக்கே அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், ஆனா நம்மளை காப்பாத்தும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். உன்னோட காயத்தை நீ குணமாக்க எவ்வளவு நேரம் ஆகும், எனக்கு 15 நிமிஷம் வேணும் அப்படின்ட்டு ஜாவ் சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வெளியே வந்து அந்த பூச்சாண்டிகள் டீம் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. பூச்சாண்டிகள் ரொம்பவே திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்களாலே சண்டை போட முடியாம போக அந்த பெரியவரை அடிச்சு தாக்கிருவாங்க. பெரியவரும் முன்னாடி வந்து உள்ளக்க விழுகுவாரு. ஜாவ் மாமா அப்படின்ட்டு அந்த குருனா ரொம்ப பயந்து போயிருவான். அப்ப அந்த உன உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா அந்த பூச்சாண்டிகள் ஹீரோவை தாக்க வர அந்த சின்ன பையன் வந்து தடுப்பான். அந்த நேரம் அவன் கண்ணு முழிச்சிருவான். ஆனா அவனோட காயங்களை இன்னும் அவன் குணப்படுத்திருக்க மாட்டான், கொஞ்சம் தான் குணப்படுத்தி இருந்திருப்பான். அப்ப அவன் சண்டை போடணும் அந்த பூச்சாண்டிகள் கூட இப்ப அப்படின்னு நினைக்கிற நேரம் ஏதோ ஒரு சாட்டை வந்து அந்த ஒருத்தன் பூச்சாண்டி கழுத்தை நெரிக்கும். அது யாரும் இல்ல, நம்ம ஜியாங்கன அழகான பொண்ணுதான் வருவா. அவளை பார்த்ததும் அந்த தன்னோட காயத்தன்னு குணப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவ அந்த பூச்சாண்டிகள் டீம் கூட சண்டை போட்டு இருப்பா. தன் சாட்டையை வச்சு அவங்க மறைஞ்சு நின்று அவளை தாக்க முயற்சி பண்ணுவாங்க. அவ முன்னாடி அவளால முடியுமா, அவளா சூப்பர் ஹீரோ, செம்மையா பறந்து பறந்து சாட்டையை வச்சு அந்த பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப பூச்சாண்டிகள் டீம் எல்லாம் கொஞ்சம் தோத்து போயிரும். அப்புறம் ஒரு சேர் அவளை தாக்க முயற்சி பண்ண ஜாவ் எந்திரிச்சு வந்து அப்புறம் ஃபைட் பண்ணுவாங்க. இப்ப எல்லாருமே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு இவ, ஒரு சைடு அவன், ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைட் பண்ணி முடிஞ்சு அவங்க எல்லாம் பூச்சாண்டிகள் தோத்து போய் அங்கிருந்து போயிருவாங்க. அந்த நேரத்துல ஜெங்லிங்க்கு வயித்துல காயம் பட்டிருக்கும். அந்த பெரியவர் அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்க ஜாவ் என்னடா மயங்கி விழ போக யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கும், வெண்தான் வந்திருப்பா, நம்ம மறுபடியும் சஞ்சரிச்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு கேட்க அந்த பெரியவர் அப்படியே முட்டி போட்டு தடுமாறிக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் நின்று அவரோட தாங்கி பிடிக்க, உன்னோட கலைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு, உனக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கு, நான் இதுவரைக்கும் யாருக்குமே கடமைப்பட்டது கிடையாது, கடைசியா நான் கடமைப்பட்டது இவனோட அப்பாவுக்கு தான், ஆனா இவனை நான் அது வரைக்கும் காப்பாத்திட்டேன், எனக்கு இதுவே போதும், இனி நான் செத்தாலும் கவலை இல்லை அப்படின்ட்டு அவர் அற உசுர்ல போராடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் காப்பாத்த முயற்சி பண்ணுவாங்க, பட் முடியாது. உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்க, என் பேரு ஜாவ்ஜி அப்படின்னு அவன் சொல்லுவான். இங்க பாரு, நீ என் படகுல வந்ததுக்காக காசை கொடுத்துடணும், சரி நான் உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு ஜாவ் கேக்க, நீ இந்த பையனை போய் எப்படியாவது சென்பாய் கிட்ட சேர்த்துரு, அவங்க பாத்துக்கிடுவாங்க இந்த பையனை, நீ எனக்காக நீ இதை பண்ணணும், நான் செத்தாலும் மேலோகத்துக்கு போனாலும் நீ எனக்கு துரோகம் பண்ணணும், இந்த பையனை காப்பாத்தாம விட்டு நினைச்சுக்கோயே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்லிட்டு, போ அந்த குருஜி அவனை ஏத்துக்கோ, நீ அவன் கிட்ட சரணட அப்படின்ட்டு அந்த சின்ன பையனை பார்த்து சொல்லுவாரு. அவனும் போய் ஜாவ் முன்னாடி முட்டி போட்டு ஜாவை ஏத்துக்கிடுவான். அப்படியே அந்த பெரியவர் செத்து போயிருவாரு. உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த போட்டு நிக்கிற நதிக்கரையில சில ஆட்கள் எல்லாருமே வருவாங்க. அங்க தீ எறியறத பார்த்தோன்னே, சீக்கிரம் போட் எல்லாம் எடுங்க, படகொட்டியை கூப்பிடுங்க அப்படின்ட்டு ஒருத்தன் கத்த, போட்டெல்லாம் உடஞ்சிருக்கு, படகொட்டியும் குடும்பத்தோட இறந்து கிடக்கான் அப்படின்னு சொல்ல, வேகமா விளக்கு ஒண்ணு அவன் ஒளிர விடுவான் பட்டாசு மாதிரி. அப்புறம் அந்த பெரியவர் இறந்துருப்பார்ல, அவரை புதைச்சி அவருக்கான இறுதி மரியாதை நடத்திக்கிட்டு இருக்க, வென் உனக்கு சரியான ஆளதான் இவரு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு, நீ இந்த பையனை பத்திரமா பாத்துக்கிடுவா, உங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்ட்டு வென் அந்த பெரியவர் இறந்து போனவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. கையில ஒரு அம்பு குறி மாதிரி இருக்கும், அதை வச்சு அவரோட பேரை எழுதுப்பா அப்படின்னதும் அந்த சின்ன பையன் லீ அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் பேரை எழுதிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அவன் மயங்கி விழுற மாதிரி இருக்கும். என்னப்பா என்னாச்சு அப்படின்ட்டு ரெண்டு பேர் தாங்கி கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல நம்ம இப்பவே இங்க இருந்து போயிடலாம், அவங்க திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்ல, நீங்க முதல்ல ஓய்வு எடுத்துக்கோங்க, ஜியா இவங்களுக்கான சாப்பாடு நீ ரெடி பண்ணு, இதெல்லாம் சொல்லணுமா நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உள்ள கிருந்து அவர் குரல் கொடுப்பா. வாங்க போகலாம், இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு வென் சொல்ல, எல்லாரும் அந்த ரூம்குள்ள போவாங்க. இந்தாங்க குருஜி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் ஒரு பண்ணு மாதிரி இருக்கிறத வென் கிட்ட கொடுத்ததும் வென் அதை வாங்கி பார்த்துட்டு ஜாவ் கிட்ட கொடுப்பான். ஆனா ஜாவ் வாங்க மாட்டான், அவனுக்கு நான் கொடுக்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாவுக்கு ஒன்னு கொடுத்ததும் ஜாவ் வாங்கிக்கிடுவான்.
ஜா சாப்பிடாம இருக்கிறத பார்த்தோம், என்ன அதுல விஷம் கலந்திருக்கேன்னு நினைச்சு பயப்படுறியா? அதுல பயப்படலாம் தேவையில்ல, நான் ஒண்ணு பண்ணல, நீ நல்லாவே சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஜியாங் பொண்ணு சொல்ல, நீ ரொம்ப பேசாத அப்படின்ட்டு அவன் வெண் மிரட்டினதோ, சரி குருஜி அப்படின்பா, இந்த நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவான ஜாவ் அந்த சின்ன பையன் செங்கிலிங் கிட்ட கொடுக்க, அவன் அதை வாங்கிக்கிட்டு வச்சு பாத்துக்கிட்டே இருப்பான், எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வச்சிடுவான். இங்க பாரு, நாங்க எல்லாரும் உன்னை சேர்ந்து காப்பாத்திருக்கோம், ஆனா நீ சாப்பிடாம பட்னியாவே சாக போறியா அப்படின்ட்டு ஜியாங் கேக்க, நீங்க ரொம்ப பேசாதீங்க அப்படின்ட்டு அவன் சொல்லுவான், நீ ஒரு கோலை தானடா அப்படின்ட்டு மறுபடியும் குள்ள அவனா முறைச்சு பாத்துட்டு முன்னாடி வே. ஆம்பளைங்க எப்பவும் வார்த்தையால சண்டை போடக்கூடாது, நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படின்ட்டு ஜாவ் சொன்னதும் அந்த சின்ன பையனும் கொஞ்சம் பொறுமையா இருக்க, அவனா பழிப்பு காட்டிக்கிட்டு இருப்பா. ஜியாங், நீ ரொம்ப பேசுற, கொஞ்சம் அமைதியாரு, அப்புறம் மாமியார் வீட்டுல போய் நீதான் கஷ்டப்படணும், நல்லது சொல்றது கேட்காலாம் இல்ல அப்படின்ட்டு ஜியாங் சொல்லி முகத்தை திருப்ப, அந்த நேரம் அந்த சின்ன பையன் வயித்து பிடிச்சுக்கிட்டு அப்படியே வழியில துடிப்பான். என்னாச்சு, உனக்கு எதுக்கும் காயப்பட்டிருக்காப்பா அப்படின்ட்டு வென் சின்ன பையனை பார்த்து கேட்டதும், இல்ல எனக்கு எந்த காயமும் இல்ல அப்படின்ட்டு அவன் தன்னோட காயத்தை மறைக்க முயற்சி பண்ண, நான் குணப்படுத்திடுறேன், நம்ம ஒரு மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவா அப்படின்னு சொல்லிட்டு வென் எந்திரிச்சு பக்கத்துல வர பார்க்க ஜாவ் குறுக்க வந்துருவான். அவன் தான் வேண்டான்னு சொல்றான்ல, அவனை எதுக்கு நீ வற்புறுத்துற அப்படின்னதும் ரெண்டு பேருக்குள்ள திடீர்னு சண்டை வர ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, நான் உங்களை எதிரியாக்கணும்னு நினைக்கல, அதனால நீங்க இவனை விட்டுருங்க அப்படின்னு, சரி ஓகே நான் விட்டுறேன், ஆனா உன்னோட முகத்தோற்றம், நீ ஒரு மார்வேஷம் போட்டிருக்கியா என்ன அப்படின்னு கேட்க, அவனா அமைதியாயிருக்க அப்படியே வென் ஹீரோவை பார்த்த மாதிரியே இருப்பான். அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. இப்போ ஜாவை பத்தி வென்னுக்கு தெரிஞ்சிருக்கு, வென் வந்து ஜாவோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்காக துடிக்கிறான். இதுல பூச்சாண்டிகள் கூட்டம் வேற இப்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுது, அந்த பளிங்கு கவசத்தை யார் தான் கைப்பற்ற போறாங்க, இதெல்லாம் நம்ம வரப்போற எப்பில பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.